ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்ஸில் வந்து டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆஃப் ஆகாத மாதிரி எப்படி வந்து செட்டிங்ஸை மாற்றி வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செட்டிங்ஸை மாற்றி வைக்க முடியும். அது எங்கே போய் மாற்றி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷோ மோர் ஆப்ஷன் போங்க, பர்சனலைஸ் போங்க, அதில் லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளார போங்க. ஸோ அதிலே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் அண்ட் ஸ்லீப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள இருப்போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும். ஸோ ஆன் பேட்டரி பவர் டர்ன் ஆஃப் மை ஸ்க்ரீன் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது என்னென்னா பேட்டரி வந்து பவரில் இருந்ததுன்னா 20 நிமிஷத்துக்குள்ளார வந்து உங்களோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகும். ஸோ ப்ளக்இன் பண்ணியிருக்கிறப்ப 10 நிமிஷத்துக்குள்ளார ஆஃப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி நெவர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகாது. ஸோ டிஸ்பிளே வந்து ஆன்லேயே இருக்கும். அதே போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா பேட்டரி யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரி எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த சார்ட்டுமே வந்து வந்துடும். ஸோ ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் ஆன் ஆகிருக்கு, ஸ்க்ரீன் எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். நம்ம லாஸ்ட் 7 டேஸ் பார்த்துக்கலாம், அதே போல் லாஸ்ட் 24 ஹவர்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட பேட்டரி வந்து கொஞ்சம் லாங்காக வர்றதுக்காக நீங்கள் இந்த நெவர் அப்படிங்கிறது கொடுக்க வேணாம். ஸோ உங்கள் பேட்டரி லாங்காக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதாவது பேட்டரி வந்து பவரில் இருக்கிறப்ப 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி. மறுபடியும் நீங்கள் மவுஸ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ ப்ளக்இனில் இருக்கிறப்பையும் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது மட்டும் செட் பண்ணிக்கோங்க, ஸ்லீப் மோடுக்கு போக வேணாம். ஸோ இது எல்லாமே 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும், அல்லது ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ இதனால் வந்து பேட்டரி வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகும், நீங்கள் சார்ஜ் போடுற டைம் வந்து மிச்சமாகும். ஸோ பேட்டரி யூசேஜ் வந்து எடுத்துக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.